மத்தியில் ஆளும் பிஜேபி சர்வாதிகாரத்தை நிலைநாட்ட துடிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக தஞ்சையில் வைகோ வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், இந்த தேர்தல் பாசிசமா அல்லது குடியரசு ஆட்சியா என்பதை தீர்மானிக்கும் ஒரு போர்க்களம் என்றார். நான் திராவிட இயக்கத்தை அழித்தே தீர்வேன் என்று ஒரு மன துடிச்சல் அகம்பாவத்தோடு பேசி வருகிற இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அறைகூவல் விடுகிற வகைகளே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திகழ்கிறார். இந்த தேர்தல் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னது போல ஜனநாயகமா சர்வாதிகாரமா பாசிசமா குடியரசாட்சியா என்பதை தீர்மானிக்கிற ஒரு போர்க்களத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.